ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தலை அவர்களை பற்றி தாங்க சொல்லணும். ஏன்னா தலை அஜித் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே நல்ல படங்கள் விட்டுக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ வந்து அவர் ஒழுங்கான படங்கள் விடுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் வந்து நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து தலையை தூக்கிடணும் அப்படின்னு நிறைய இயக்குநர்கள் பிளான் போடுறாங்க. அது எந்த இயக்குநர்னு மட்டும் இல்லாமல் அது என்ன பிளான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்து ரொம்பவே தேடப்படுற நடிகர்களில் வந்து தலை தளபதியை சொல்லாங்க. இப்படிப்பட்ட நடிகர்களில் இப்போ தலை தான் வந்து ரொம்ப ஆக்டிவில் கம்மியாக இருக்கான்னு சொல்லணும். தளபதி அவர்கள் வந்து இப்போ பீக்குக்கு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா லியோ படம் நடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு அப்டேட் கொடுக்குறாரு நம்ம தளபதி. ஆனால் நம்ம தலை என்ன பண்ணுறாருன்னா படமே நடிக்காமல் இன்னொரு அப்டேட் கொடுக்குறாருன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா AK-63 அப்டேட்டுக்கு மக்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற விடாமுயற்சிக்கு எவன் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரிலங்க. ஏன்னா படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் மகிழ் திருமணி தான் இயக்குறாரு அப்படின்றது இப்போ அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் படத்தோட ஷூட்டிங் எப்படா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டர் யாருன்னு சொல்லி பல மாதம் ஓட்டினாங்க. இப்போ வந்து டேரக்டர் வந்து யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஷூட்டிங்கை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா ஜூனில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஜூலை முதல் வாரத்துக்கு தள்ளி போட்டாங்க. அதுவும் இல்லாமல் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய ஐடி ரைடர்லாம் மாட்டி அது ஒரு பக்கம் தலை உருண்டுகிட்டு கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம அஜித் அவர்கள் வந்து அடுத்த படத்துக்கான அப்டேட்டுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பைக் டூரில் அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்றது தான் அவர் ஆசை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே சினிமா மேலே அவருக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடுச்சு. ரசிகர்களை அவர் வந்து பெருமளவில் மதிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஏன்னா அப்டேட் கேட்குற யாருக்குமே வந்து அவர் ஒரு பதிலும் சொல்கிறதில்ல, எந்த ப்ரொமோஷனுக்கும் வர்றதில்லை, யாருக்கும் எந்த விதமான ட்விட்டும் போடுறதில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தலைமையில் குற்றச்சாட்டு எழுந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இதை பற்றி நம்ம தலைவர்கள் எதையுமே கவலைப்படாமல் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள், படம் விடும்போது மகிழ்ச்சியாக பார்க்குறீங்களா, அதோட வீட்டுக்கு போங்க, அதுக்கு ரசிகர் மன்றம் திறக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் ரசிகர்களும் ஓரளவு தான் பொறுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனில் அவங்க இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே தலை தலைன்னு உயிரை விடும்போது திடீர்னு வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா நாங்களும் என்ன இழிச்சவாயினான்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தலை என்ன பண்ணாலும் தலை தலை தான்ப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமும் சில ரசிகர்கள் இருக்கதாங்க செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்ம தலையை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்த வண்ணமே உள்ளது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ AK-63 வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்க போகிறாங்களாம். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சிறுத்தை சிவா அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. சிறுத்தை சிவாவா திரும்புவோமான்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து ஷாக் ஆகுறாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லை சினிமா விரும்பிகளே ஷாக் ஆகிறாங்கன்னு தான் சொல்லணும். சிறுத்தை சிவா கூட இனிமேல் யாருமே படம் பண்ண நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா தேயில வந்து ரஜினியும் அடிச்சு விட்டாரு, அதுக்கு முன்னாடி நம்ம தலையும் பிரித்து விட்டாருந்தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட நம்ம சிறுத்தை சிவா வந்து திரும்பவும் காம்போ கொடுக்குறாரு நம்ம அஜித் கூட நம்ம நிறைய பேருக்கு மூஞ்சி தான் சொல்லிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து சாதாரணமாக எல்லா படத்தையும் எடுத்துட மாட்டாங்க, ஏதாவது ஓரளவுக்காவது ஓடினா தான் அந்த படத்துக்கு வந்து வேல்யூ இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனில் வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் அந்த கான்செப்டில் தான் வெளியே எடுப்பாங்கன்னு இன்னொரு பக்கம் நிறைய பேர் பேசிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்படி சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்க போகிற AK-63 வந்து படத்தோட அதுக்கான அப்டேட்டை வந்து விரைவில் வெளியிட போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து என்னன்னா கலாய்க்க தான் தோணுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற விடாமுயற்சிக்கு இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இப்போ இதுக்கு வேற அப்டேட் கொடுக்க போறீங்களா, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து அதாவது புதுசாக ட்ரெண்டு கொண்டு வராங்கன்னு தாங்க சொல்லணும். அப்டேட் அப்டேட் கேட்டே இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுதுன்னு தாங்க சொல்லணும். எந்த படத்துக்கு எடுத்தாலும் அப்டேட் அப்படின்னு தாங்க வருது. இப்போ தலை படம்னாலே வந்து அப்டேட், படம் வந்து ஓடுதோ இல்லையோ அப்டேட் கேட்டு நல்லா வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு தாங்க சொல்லணும். ட்ரெண்டிங்க்கு ப்ரொமோஷனுக்கு நம்ம தலை வராததுனால அப்டேட் கேட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் உருவாக்கிறாங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ன விஷயம் நடந்தாலுமே நம்ம தலை அவர்கள் வந்து நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற அந்த மோட்டோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லைங்களா. அதேமாரி நீங்களும் என்ன விஷயம் நடந்தாலுமே நீங்கள் பண்ணுறத நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் சக்சீட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தோடு இந்த கண்டனை முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய கண்டு தெரிஞ்சுக்க என் கூட நினைச்சிருங்க. நான் உங்கள் காமேஷ்.